ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மனுஷங்க தூங்காமல் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காத நினச்சி பார்த்துருக்கீங்க. மனுஷங்களால் முதல்ல தூங்காமே இருக்க முடியுமா? ஸோ இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட்டு ரகசியமாக ஒரு ஆராய்ச்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட் அவங்களுக்கு ஏகப்பட்ட கொடூரமான ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதனால் அந்த கவர்மெண்ட்டு அந்த விஷயத்தை அப்படியே மொத்தமாக வரலாற்றுலேருந்தே மூடி மறைச்சிடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் பல வருடங்கள் கழிச்சு பப்ளிக்கில் நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. இதனால் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர். நீங்கள் எப்படி அந்த மனுஷங்க மேலே இப்படி ஒரு ஆராய்ச்சி பாருங்க, சும்மா வேற லெவல் இருக்கும். சோ டைமை வெஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அஞ்சு பேரை காட்டுறாங்க. இவங்கள அஞ்சு பேரையுமே முகத்தை மூடி ஒரு ரகசியமான இடத்துக்கு யாரோ கூட்டிட்டு வராங்க. இப்படி கூட்டிட்டு வர்றவங்க அஞ்சு பேருமே ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறாங்க. சோ இவங்க யாரு அப்படின்னா இவங்க எல்லாருமே சிறை கைதிகள். இவங்களை எதுக்காக இந்த ரூம்ல அடைச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களை தொடர்ந்து 30 நாட்கள் தூங்காம இருக்கிறதுக்கான அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக இவங்களை இப்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த ஆராய்ச்சியை கண்டக்ட் பண்றது யார் அப்படின்னா லண்டனோட கவர்மெண்ட். அதுவும் மக்களுக்கு தெரியாம யாருக்குமே தெரியாம ரகசியமா இப்படி ஒரு ஆராய்ச்சியை கண்டக்ட் பண்றாங்க. இப்ப அந்த அஞ்சு பேருமே சிறை கைதிகள் தானே, இதனால அவங்களுக்கு தண்டனைகள் எக்கச்சக்கமான நாட்கள் இருக்கும், வருடங்களே இருக்கும். ஒருவேளை இந்த 30 நாள் எக்ஸ்பெரிமெண்ட் அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு நினைச்ச மாதிரி சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அஞ்சு பேருமே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சோடனே அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த சிறை கைதிகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு டீல். ஸோ இப்ப அந்த டீலுக்கு ஒத்துட்டு தான் இந்த அஞ்சு சிறை கைதிகளும் 30 நாள் தானு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களை கண்காணிக்கிறதுக்காக ஆப்போசிட்ல இருக்க வாழ்க்கை அந்த பக்கம் இருக்க சில சயின்டிஸ்ட் இவங்களை அப்பப்போ குறிப்பிடுத்திட்டே இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா இவங்களை தொடர்ந்து 30 நாட்கள் தூங்க விடாம பாத்துக்கணும். அப்படி அவங்களை தூங்க விடாம இருக்கிறதுக்காக தொடர்ந்து தூங்காம இருக்கிறதுக்கான ஒரு கேஸை இந்த ரூம்குள்ள பம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களால வரப்போற 30 நாட்கள் தொடர்ந்து எங்கேயுமே வெளியே போக முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க தூங்கணும்னு நினைச்சாலுமே அவங்களால தூங்க முடியாது. அந்த அஞ்சு பேருக்குமே தேவையான உணவுப் பொருட்கள், டாய்லெட் எல்லாமே இந்த ரூம்லயே இருக்கு. ஸோ அவங்க என்ன வேணா பண்ணலாம், புத்தகம் படிக்கலாம், விளையாடலாம். ஆனா தொடர்ந்து 30 நாட்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க இருந்தாகணும். இப்ப அந்த இடத்துல சீன் கட் பண்ணா ஒரு டாக்டர் கட்டுறாங்க. இவரோட பேரு கிறிஸ்டோபர். அந்த டாக்டர் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு ரெண்டு போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த டாக்டர் தான் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது இல்லையா, சோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ண ஒரு டாக்டர். இவர் பிளானுக்கு கீழே தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தை அந்த கவர்மெண்ட் பல வருஷத்துக்கு முன்னாடி மூடி மறைச்சிட்டாங்க. ஆனா பல வருடங்கள் கழிச்சு இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்டோட டீடைல்ஸ் இப்போ பப்ளிக்கா ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அதை யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற எந்த ஒரு டீடைலுமே அவங்களுக்கு கிடைக்கல. அந்த லீக்கான எக்ஸ்பெரிமெண்டோட டீடைல் வச்சு பார்க்கும்போது அங்கிருந்து அந்த அஞ்சு பேருமே இறந்து போயிருக்காங்க. அதனாலதான் அந்த டாக்டர் கூப்பிட்டு இப்போ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் அந்த டாக்டர் கிட்ட எதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க கனெக்ட் பண்ணீங்க, எத்தனை நாள் கனெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கெல்லாமே அந்த டாக்டர் எந்த பயமுமே இல்லாம நான் கவர்மெண்ட் கீழே தான் ஒர்க் பண்ணேன், கவர்மெண்ட் சொன்னதை மட்டும் தான் நான் பண்ணேன், இது எல்லாமே கவர்மெண்டோட உத்தரவு கீழே தான் நடந்தது. சோ இதை பத்தி வேணும் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் அந்த டீட்டெயில் சொல்ல மறுக்கிறாரு. ஆனாலுமே அந்த ரெண்டு போலீஸ்காரங்க அந்த டாக்டர் விட மாட்டேன். தொடர்ந்து இப்படியே அந்த டாக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல சீன் கட் பண்ணா இன்னைக்கு டே ஒன். இப்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்க அஞ்சு பேருமே சிறை கைதிகள் தானே. சோ இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இதுல அந்த மொட்டை இருக்கான அவனோட பொண்ணு சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரவே இல்லை. இதனால மன உளைச்சல் இருந்தவன் பாருக்கு போயிட்டு அங்க ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிருக்கான். அந்த பிரச்சனை மூலமா இவன் ஜெயிலுக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தாடிக்கான இவனோட பேரு லியூக். டாக்ஸ் கவர்மெண்ட் கட்டாததுனால இவன் அங்க புடிச்சு போட்டுருக்கா அவன் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க ஒருத்த அப்பா விமா இருக்கான், இவனோட பேரு எரிக். இந்த எரிக்கு பார்த்தா ஏதோ கொலை பண்ணிட்டு உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே சொல்றான். இதனால அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க, எது நீ கொலை பண்ணி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொருத்தனை காட்டுறாங்க, இவனோட பேரு ஷான். இவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இப்போ இங்க உள்ள வந்திருக்கான். இன்னொருத்தவங்க உட்காந்து டைரி எழுதிட்டு இருக்கல அவனோட பேரு பேட்ரிக். ஆனா அவன் தன்னோட பேரு பேட்ரிக்னு சொல்லிட்டு அவனை பத்தி எந்த ஒரு டீட்டெயிலுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணாம இருக்கான். இப்படி இந்த ரூம்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரா அவங்களுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. இதுல பார்த்தா இன்னைக்கு டே ஒன் அப்படின்றதுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் புக்கு படிச்சுட்டு இருக்கான், இன்னொருத்தன் டைரி எழுதிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் சும்மா நடந்துகிட்டு இருக்கான், இன்னொருத்தன் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இப்படி தொடர்ந்து அவங்கவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் டே டூ டே த்ரீன்னு கடந்து போகுது. அவங்கவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா டே ஃபோர். டே ஃபோர் அன்னைக்கு அந்த எரிக்கின்ற நபர் தன்னோட காதை பிடிச்சிக்கிட்டு ஒரு செவுத்தோரமா உட்காந்துகிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அவனுக்கு ஏகப்பட்ட வித்தியாசமான சத்தங்கள் அவன் காதுக்குள்ள கேக்குது. இதனால அவன் பயப்பட்டு அங்க இருக்கிற எல்லாருமே நீங்க பேசாதீங்க, நீ மூச்சு விடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மொட்டை தலையை அங்க மூச்சு விடுறான். அந்த மூச்சு விடுற சத்தம் கூட அவனுக்கு பயங்கர சத்தமா கேக்குது. இதனால அங்க இருக்கிறவங்க என்னடா
பைத்தியம் முடிச்சுச்சான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேட்ரிக் மூலையில உட்காந்து டைரி எழுதிட்டு இருந்தால இப்ப அவங்க மூச்சு விட முடியாம ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறான். இதனால அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றவங்க எல்லாருமே செவுத்த நோக்கி நில்லுங்க, அவங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அவங்க எல்லாருமே திரும்பி செவுத்தோரமா நிக்கிறாங்க. இப்போ வெளியே வந்த ஒரு ரெண்டு பேரு ஸ்ட்ரக்சர்ல அந்த பேட்ரிக் தூக்கிட்டு அப்படியே வெளியே போறாங்க. இப்போ அடுத்த நாள் டே ஃபைவ். இப்ப டே ஃபைவ் அன்னைக்கு அவங்க எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் கரெக்டா அந்த இடத்துக்கு பேட்ரிக் அந்த ரூம்குள்ள வரும். இப்போ அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பேட்ரிக் கிட்ட விசாரிக்கிறாங்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க, எனக்கு ஆஸ்துமா இருக்கு, இவங்க கொடுத்த அந்த ஸ்லீப்லெஸ் கேஸ் எனக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த எக்ஸ்பெரிமெண்ட் உனக்கு ஒத்துக்கல அப்படின்னா உன்னை அவங்க வீட்டுக்கு தான் அனுப்பிச்சிருக்கணும், மறுபடியும் எதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தாங்கன்னு கேட்க, நான் என்னோட வீட்டுக்கு போகணும், அதனாலதான் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்ததான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துல சீன் கட் பண்ணா மறுபடியும் அந்த டாக்டர் கட்டுறாங்க. இப்போ அந்த டாக்டர் அந்த ரெண்டு போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்கல்ல, அப்போ அவங்க ரெண்டு பேரும் விசாரிக்க அங்கிருந்து ஒரு மீசக்காரன் அந்த டாக்டர் கிட்ட எக்கச்சக்கமான குவஸ்டின்ஸ் கேக்குறான், ரொம்பவே எமோஷன் ஆகுறான். இப்போ அந்த எமோஷனான அந்த மீசக்காரனை பார்த்து அந்த டாக்டர் ஒரு குவஸ்டின் கேக்குறாரு, உனக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்தவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மீசக்காரனும் அங்கிருந்து ஆப்போசிட்ல இருந்த அந்த போலீஸ்காரனும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன அப்படின்னா இப்ப அந்த மீசக்காரனுக்கும் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டக்ட் பண்ண ஏதோ ஒருத்தருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இதை எப்படி அந்த டாக்டர் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அந்த டாக்டர் ஒரு சைக்காலஜிஸ்ட், மனநல மருத்துவம் பாக்குறவர், இப்படிப்பட்ட பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்த்து அடுத்தவங்களோட மனநல எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த டாக்டரால ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும். சோ இப்படி அவன் ரொம்ப எமோஷன் ஆனதை வச்சு அவனுக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துகிட்ட ஒருத்தருக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்றத அந்த டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப அந்த மீசக்காரன் கோபப்பட்டு அடிக்க போக அவன் கூட இருந்த அந்த இன்னொரு போலீஸ்காரன், எதுக்கு இதை முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அவன் எதுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ண அப்படின்றத கேளு, அந்த டீட்டெயில கேளு அப்படின்னு சொல்லி விசாரிக்க, நான் கேக்குறேன் நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து அந்த டாக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னையோட இவங்க அஞ்சு பேருமே தூங்கி எட்டு நாட்கள் ஆச்சு. இதனால அவங்க கண்ணு கீழே எல்லாமே செவப்பா கருவளை எங்களுக்கு இருக்கு. அவங்கள பார்த்தாலே ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி அவங்கவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த லூக்கு அங்க இருக்க அந்த மொட்டை கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்படி எட்டு நாட்கள் தூங்காம இருந்ததுக்கே அவங்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு மாதிரி பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிருது. இதனால அந்த மொட்டை கூட சண்டை போட அந்த லூக்கு அந்த மொட்டையோட பொண்ணை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். இதனால அந்த மொட்டைக்கு அந்த லூக்கு மேல செமக்கவும் வருது. இதனால மொட்டை அவன் அடிக்க போக அங்க மைக்கில் இருந்தவங்க, நீ யாரும் சண்டை போடாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு செவுத்தோரமா இல்லைன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த செவுத்தோரமா நிக்கிறாங்க. இப்போ அந்த எரிக்கு கட்டுறாங்க. அந்த எரிக்கு ஏதோ ஒரு புக்க படிச்சுக்கிட்டு இருக்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதனால அவன் அந்த கண்ணாடி கிட்ட நின்று எனக்கு ஒரு மாதிரி சத்தம் கேக்குது, எல்லாருமே என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, எங்க இருந்து என்ன ஓபன் பண்ணிடுங்க ஓபன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த கண்ணாடி கிட்ட நின்று அவன் கதறிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவன் வாயிலிருந்து ரத்தமா வருது. அந்த ரத்த வாந்திய அந்த கண்ணாடி மேல துப்புறான். கொஞ்ச நேரத்துல இப்ப அந்த எரிக்கு பழைய நிறைமை வந்து அவனோட இடத்துக்கு போயிடுறான். ஆனா எரிக் பண்ண எதுக்குமே அந்த ஆராய்ச்சி கண்டக்ட் பண்றவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணல. இப்படியே போயிட்டு இருக்க திடீர்னு அந்த ஷான் அப்படின்ற நபருக்கு ஒரு மாதிரி இல்யூஷன் வர ஆரம்பிக்குது. அவனோட மனைவியோட அவனோட அம்மாவோட குரல் கேட்க ஆரம்பிக்குது. இதனால அவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி அங்க கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா லூக்கு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மொட்டைக்கு அவனோட காணாம போன பொண்ணு தூரத்துல நிக்கிற மாதிரி தெரியுது. இப்படி எட்டு நாட்கள் தொடர்ந்து தூங்காம இருந்ததுக்கே அவங்களுக்கு ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. சோ இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த ஆராய்ச்சியாளர்கள் ரகசியமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப மறுபடியும் அந்த பேட்ரிக்கு பழைய மாதிரியே வலிப்பு வர ஆரம்பிக்குது. இதனால மறுபடியும் அந்த ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்து பழைய மாதிரியே வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு பார்த்தா டே 13. சோ இங்க இருக்கிற யாருமே சரியா சாப்பிடவே இல்லை. அவங்களோட ஃபுட் அங்க அழுகி போய் கிட்டு போயிட்டு எல்லாமே ஒரு ஒரு மூலையில இருக்குது. சோ இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு மூலையில அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப கதவு ஓபன் ஆயிட்டு அந்த கார்ட்ஸ் கூட்டிட்டு போன பேட்ரிக் இப்ப மறுபடியும் அந்த ரூம்குள்ளாரான். அவன் ரூமுக்குள்ள வந்து எல்லாரும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கலன்னு சொல்லிட்டு விசித்திரமா பாத்துட்டு இப்ப அவன் அவனோட இடத்துக்கு போறான். அவன இடத்துக்கு போயிட்டு அவனோட டைரியை பார்க்கும்போதுதான் தெரியுது இப்ப அவனோட டைரி இப்போ ஏதோ ஒரு புக் மாதிரி மாறி இருக்கு. இப்ப அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பேட்ரிக் இங்கிருந்து வெளியே போனோடனே அந்த டைரிய அந்த லூக் பையன் எடுத்திருக்கான். கரெக்டா அந்த டைம்ல தான் அந்த எரிக்கு அந்த கண்ணாடி கிட்ட இருந்து சத்தம் போட்டதுனால அந்த லூக்கை யாருமே கவனிக்கல. இதனால அந்த பேட்ரிக்கோட டைரி எடுத்து அதுக்குள்ள என்ன எழுதி இருந்தது அப்படின்றத அவன் பாக்குறான். அப்படி லூக் அந்த டைரி பார்க்கும்போது தெரியுது இங்க இருக்கிற எல்லார பத்தியுமே இருக்கிற டீடைல்ஸ் அந்த டைரியில இருக்கு. அது மட்டும் இல்லாம டே 1ல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே அந்த பேட்ரிக் நோட் பண்ணி வச்சிருக்கான். சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு லூக் சிரிக்க இப்ப அப்படியே கட் பண்ண அந்த பேட்ரிக் அந்த கிறிஸ்டோபர் டாக்டர் முன்னாடியும் இன்னொரு டாக்டர் முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பேட்ரிக்கும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ற ஒரு டீமை சேர்ந்தவன் தான். சோ அந்த டாக்டர் தான் அந்த அஞ்சு பேருக்குள்ள அவனோட ஆளுங்க ஒருத்தன் இருக்கணும் அப்படின்றதுக்காக பேட்ரிக் இப்ப அவங்க அந்த டீம்ல ஆட் பண்ணி இருக்கிறாங்க. சோ அந்த அஞ்சு பேர்ல ஒரு ஆளா பேட்ரிக் அங்க இருந்து அங்க என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே அவன் டைரியில நோட் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம பேட்ரிக்கும் தூங்கணும் அப்படின்றதுக்காக டே 4 டே 8 டே 12 அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாட்களுக்கு ஒரு முறை அவன் வலிப்பு விழுந்த மாதிரி நடிச்ச உடனே அங்க இருக்கிற கார்ட்ஸ் அவனை வெளியே கூட்டு போயிட்டு அவனை 12 மணி நேரம் தூங்க விடுவாங்க. சோ இதுதான் அந்த பேட்ரிக்கும் அந்த டாக்டருங்களுக்கும் இருக்க டீலிங். இப்ப பார்த்தா அந்த மொட்டை தலை
தலையில கட்டுறங்க அந்த மொட்டை தலைய ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்ப திடீர்னு அவனோட கண்ணுக்கு அவனோட காணாம போன பொண்ணு தெரியுது இதனால அந்த பொண்ணை போய் கட்டி பிடிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இல்யூஷன் வருது கொஞ்ச நேரத்துல பார்த்தா திடீர்னு அந்த பொண்ணு காணாம போயிருது இப்ப அந்த லூக்கு போயிட்டு அந்த மொட்டை கூட மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறான் இப்ப மறுபடியும் அவனோட பொண்ணை பத்தி அவன் வம்பிலுக்க பேட்ரிக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்கள சமாதானப்படுத்த பாக்குறான் ஆனா பேட்ரிக்கு அந்த எக்ஸ்பிரிமெண்ட் கண்டக்ட் பண்றவங்களுக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்ற விஷயத்த லூக் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே சொல்றான் எடுத்து வச்ச அந்த டைரியை அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே காட்டுறான் இதனால பேட்ரிக்கு என்ன சொல்றதுன்னு அவனுக்கு தெரியல இதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேட்ரிக்கு உண்மையிலுமே நீ அவங்களோட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிக் கிட்டே சண்டை போட பாக்குறாங்க அப்ப மறுபடியும் லூக்கு அந்த மொட்டை தலை கிட்ட சண்டை போட உன்னோட பொண்ணை நான் தான் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணாத எல்லாத்தையும் இப்ப அந்த மொட்டை தலை கிட்ட சொல்றான் இதனால கோவமா அந்த மொட்டை தலைய அங்க இருக்க அந்த டாய்லெட் சிங்க் எடுத்து அங்க இருக்க அந்த லூக் மண்டையிலே போட்டு நச்சு நச்சு நச்சுன்னு அடிக்க ஆரம்பிக்கிறான் இதனால அவன் மண்டை உடஞ்சு ரத்த செதறி அந்த மொட்டை தலை மேல செதற ஆரம்பிக்குது இப்ப பார்த்தா அந்த மொட்டை தலையோட பாடி ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு இப்ப அப்படி அந்த சீன் கட் பண்ணா அந்த ஜன்னலுக்கு வெளியே இருக்கிற அந்த ஆராய்ச்சியாளர்களை கட்டுறாங்க இப்ப பார்த்தா திடீர்னு அந்த மொட்டை தலையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவன் தன்னோட கட்டுப்பாட்டை இருந்து அங்கிருந்து அந்த லூக் ஏக்குனுட்டான் இதனால அந்த கண்ணாடி கிட்ட போயிட்டு அந்த ரத்தத்தை எல்லாத்தையுமே தடவி நான் வேணும்னு பண்ணல என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த ரத்தத்தை அந்த கண்ணாடியில ஃபுல்லா கவர் பண்றான் இது எல்லாத்தையுமே அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருந்த அந்த ஆராய்ச்சியாளர்களும் பாக்குறாங்க இப்ப இங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரியாம பாத்துக்கிட்டு இருக்க இப்ப அங்க இருக்கிற ஒரு லேடி அவங்களுக்கு ஒரு ஐடியா தரங்க இவ்வளவு நேரம் நம்ம தூங்காம இருக்கிறதுக்கான அந்த கேஸ கொடுத்துட்டு இருந்தால இப்போ அந்த கேஸ கட் பண்ணிட்டா கண்டிப்பா அவங்க தூங்கிடுவாங்க அவங்க தூங்கினதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம அங்கிருந்து நம்ம கூட்டிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு இப்ப அந்த லேடி ஐடியா கொடுக்க இப்ப அந்த ரூம்குள்ள இருக்க அந்த கேஸ கட் பண்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாருமே அந்த ரூம்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போய் பார்க்க போறாங்க அப்படி உள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கு அப்ப பார்த்தா கீழே மண்டை செதற நிலையில அந்த லூக்கோட பாடி கிடக்குது அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரா ஒரு ஒரு மூலையில இருக்கிறாங்க எல்லாத்தையுமே அவங்களோட கண்ணுல இருந்து வர லைட் வெளிச்சத்தை வச்சு அங்க இருக்க அந்த கார்ட்ஸும் பாக்குறாங்க இப்ப பார்த்தா அங்க வந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த மொட்டை தலைய வெறித்தனமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கடிச்சு குதற ஆரம்பிக்கிறான் இப்படி அவன் வெறும் வாயிலேயே அங்கிருந்த கார்ட்ஸோட கழுத்து குடல் அப்படின்னு சொல்லி கடிச்சு குதற அந்த இடத்துல இப்போ அந்த சீன் கட் ஆகுது இப்ப பார்த்தா அங்க இருந்த எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர்ல வச்சு ரத்த கலரியோட அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க இப்ப அப்படி அந்த இடத்துல சீன் கட் பண்ணா மறுபடியும் அந்த டாக்டரையும் அந்த போலீஸ்காரங்களே கட்டுறாங்க இப்போ அந்த டாக்டர் நாங்க 15th நாள் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் சாப்பிடவே இல்லை அவங்க எல்லாருமே தன்னோட கட்டுப்பாட்டை இருந்து ஒவ்வொருத்தனும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால வேற வழி இல்லாம நாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நாங்க அதோட நிறுத்திட்டோம் சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்றாரு இப்ப அந்த போலீஸ்காரங்க டேப் நம்பர் 24 எங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கிட்ட கேக்குறாங்க சோ இத பத்தி அந்த டாக்டர் கிட்ட அந்த போலீஸ்காரங்க கேக்க நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நாங்க யாரையுமே பேசிக்கல சோ இதெல்லாமே அந்த கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் கிட்ட அந்த டாக்டர் சொல்றாரு டே 15 நாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சிட்டோம் சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு சோ இப்ப இங்க நடந்த எல்லா விஷயத்திலயுமே டேப் நம்பர் 24 அப்படின்ற ஒரு டேப்பை மட்டும் மிஸ் ஆயிருக்கு சோ இப்போ அந்த டாக்டர் கிளம்பி போக இப்போ அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் இன்னொரு லேடியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த லேடி யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த டாக்டர் கூட கலந்து ஒர்க் பண்ண ஒரு டாக்டர் இவங்க தான் அங்க அவங்களுக்கு தூங்காம இருக்கிறதுக்கான அந்த கேஸோட ஃபார்முலா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது இப்போ அந்த லேடி கிட்ட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த லேடி எல்லா டீட்டெயிலுமே அந்த டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும் நாங்க எல்லாருமே அவர் கூட ஒர்க் பண்ணோம் ஆனா அவர் தான் அந்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே பிளான் போட்டு கொடுத்தது அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தவிர நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் அந்த டாக்டர் கண்டக்ட் பண்ணியிருக்காரு இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு இல்லாத நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ்காரங்க கிட்ட சொல்றாங்க அந்த லேடி சொன்னது அந்த போலீஸ்காரங்க கிட்ட கேட்ட உடனே அந்த ரெண்டு போலீஸ்காரங்களுக்கும் பயங்கரமான ஷாக்கு இவ்வளவு நேரம் இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ரகசியமா கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஆனா இந்த லேடி சொல்றதை வச்சு பார்த்தா அந்த டாக்டர் கவர்மெண்ட்டுக்கு இல்ல இது மாதிரி ரகசியமா பல ஆராய்ச்சிகளை நடத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது அப்போ அந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து அந்த டாக்டர் என்னத்தையும் மறைச்சிருக்கா அப்படின்ற விஷயம் இப்பதான் உங்களுக்கு புரியுது சோ இதனால உடனே அவசர அவசரமா அங்கிருந்து ஒரு போலீஸ்காரர் அந்த டாக்டரோட வீட்டுக்கு தேடி போக ஆரம்பிக்கிறாரு இப்போ அந்த டாக்டரோட பேரை சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போக அவரோட வீடே இப்போ இருட்டா இருக்கு சோ இப்போ அவர் அந்த கதை உடைச்சிட்டு இப்போ உள்ள போக அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல சோ அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது க்ளூ கிடைக்குமா சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் உள்ள போக இப்ப பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரகசியமான ரூம் இருக்கிறத அந்த போலீஸ்காரர் கண்டுபிடிக்கிறார் இப்போ அதுக்குள்ள போனா அந்த இடத்துல ஒரு ரகசியமான ஃபைல் டேப் ரெக்கார்டிங் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இப்போ அப்படியே அந்த போலீஸ்காரர் அந்த டேப் எடுத்து அங்க போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு இப்படி அவர் கேட்கும் போதுதான் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்ப பார்த்தா அந்த டாக்டர் அந்த மொட்டை தலைய கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் இப்ப அந்த டாக்டர் அந்த மொட்டை தலைய கிட்ட நீ எதுக்காக அந்த ரெண்டு சோல்ஜர்ஸையும் நீ கொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு நான் எதுக்கு கொன்னேன் எனக்கே தெரியல எனக்கு கொல்லணும்னு தோணுச்சு அதனாலதான் கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான் நீ அந்த ரெண்டு கார்ட்ஸையும் கொன்னதுனால நீ ஏதாவது வருத்தப்படுறியு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்னமோ ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான் இதனால அந்த மொட்டை அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ஒரு
மாதிரி கொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை கட்ட சொல்லிட்டு இருக்க அந்த டாக்டர் இப்போ சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா கண்டிப்பா இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சொல்லி அந்த மொட்டை கட்ட சொல்றான். இப்ப அப்படியே வில்லன் பீஜம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இந்த டாக்டர் கிறிஸ்டோபர் தான் இங்க நடந்த எல்லாத்துக்குமே காரணம். இது எல்லாமே இவனோட பிளான் தான். இப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா கண்டிப்பா இது மாதிரி நடக்கும் தெரியுதான். அந்த டாக்டரும் இது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணிருக்கான். உண்மையிலுமே இவ்வளவு நேரம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்த இவங்க சைக்கோவா மாறல, உண்மையான சைக்கோவே இந்த டாக்டர் தான். இந்த பிளான் எல்லாமே இந்த டாக்டரோட பிளான் தான். இப்படி அந்த பேட்ரிக்க உள்ள கூட்டிட்டு போனதும் அது மட்டும் இல்லாம இப்படி அந்த பேட்ரிக் கிட்ட இது மாதிரி ஒரு டைரி கொடுத்தா அந்த டைரி மூலமா பிரச்சனை வரும் அப்படின்றதையும் கரெக்டா கால்குலேட் பண்ணி அந்த டாக்டர் பண்ணிருக்கிறான். இப்படி அந்த அஞ்சு பேருக்குள்ளயும் சண்டை மூட்டி விடுறதுக்காக தான் அந்த டைரியில அந்த எல்லார பத்தி டீட்டெயிலுமே எழுதி கொடுத்து அமைச்சிருக்கான் அந்த டாக்டர். இப்படி அவன் ஆராய்ச்சியில ஈடுபடுத்தினது எல்லாருமே ஒரு மாதிரி உளவியல் ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்களை. சோ இதனால இந்த எக்ஸ்பிளைன் பண்ணா கண்டிப்பா ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சிட்டு செத்துரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுல உண்மையான சைக்கோவே யாரு அப்படின்னா அந்த டாக்டர் தான். சோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்ச உடனே அந்த டாக்டர் அப்படியே ஸ்டாக் ஆகி பாக்குறாரு. சோ இப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, நடந்தது எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா உண்மையான சைக்கோவே அந்த டாக்டர் தான். அது மட்டும் இல்லாம அந்த ரகசியமான ஃபைல்ஸ் லீக் பண்ணது எல்லாமே அந்த டாக்டர் தான் அப்படின்ற விஷயத்த இப்பதான் அந்த போலீஸ்காரர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த சைக்கோ தனமா கொலை பண்றவங்களோட மென்டாலிட்டி அப்படின்னா அவங்களுக்கான ரெகனைசேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். இப்போ ஒருத்தனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அந்த கொலை பண்ண செய்தி பப்ளிக்கா ரிலீஸ் ஆனதான் அவனுக்கு ஒரு சர்டிபிகேஷனா இருக்கும். அப்பதான் அவன் அடுத்த கொலையவன் தைரியமா கொள்ள ஆரம்பிப்பான். இப்படி தொடர்ந்து கொள்றது அவங்களுக்கு ஒரு போதை மாதிரி ஆயிரும். இப்படி அவங்க கொன்ன டீடைல் அவங்க வெளியுள்ள தெரியல அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி சைக்கோ பார்த்தா மாதிரி பைத்தி முடிக்கிற மாதிரி ஆகிரும். சோ இதனால அந்த டாக்டர் தான் திட்டம் போட்டு இவ்வளவு விஷயத்தையுமே அவன் பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணிருக்கான். இந்த விஷயத்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த டாக்டர் சும்மா ஆடி போயிடுறாரு. இவ்வளவு விஷயத்தையுமே பண்ணது அந்த சைக்கோ டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அந்த ரெக்கார்டிங் கேட்டுட்டு இருக்காரு. அந்த டாக்டரோட வேலையை இது மாதிரி ரகசியமா ஆராய்ச்சி பண்ணி பல பேரை கொலை பண்றதுதான். இதைதான் ஒரு தொழிலாவே வச்சிருக்கிறான். சோ இது எல்லாத்தையுமே இப்பதான் அந்த போலீஸ்காரர் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப பார்த்தா மறுபடியும் அந்த டாக்டர் கட்டுறாங்க. இப்ப அந்த டாக்டர் ஒரு கன் எடுத்து அந்த மொட்டத்தலை நெத்தியில வச்சு ஒரே போட போட்டு அந்த மொட்டத்தலையினை சாகடிக்கிறான். இப்படி ஒரு வழியா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டக்ட் பண்ணி எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ டாக்டர் அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிருக்கிறான். ஆனா அங்க இருந்ததுலயே அந்த லூக் மட்டும் தான் இறந்திருக்கான், மீதி இருக்கிற நாலு பேருமே சாகவே இல்லை. ஆனா அந்த டாக்டர் தான் அதுக்கப்புறம் உங்களை போட்டு தள்ளியிருக்கான்ற விஷயத்த இப்பதான் அந்த போலீஸ்காரர் கண்டுபிடிக்கிறாரு. இப்படி எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்டா இருந்து அந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்ண டாக்டரை இப்ப காட்டுறாங்க. இப்ப பார்த்தா அவன் தொப்பி போட்டுட்டு மறுபடியும் புதுசா ஏதோ ஒரு ஊருக்கு முன்னாடி நின்று அவன் முகத்தை அப்படியே காட்டி இந்த படத்தை அப்படி முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இப்படி பயங்கரமான ட்விஸ்டோட இதோட அந்த படத்தை இப்படியே முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வித்தியாசமான படங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு புதிய படத்தோட பாக்குறேன். டாட்டா, பை பை.